Hello friends, welcome to Adhiran Mom's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் மதுரை முத்து அண்ணா செஞ்ச சிக்கன் டிக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் போனஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கசூரி மெத்தி கையில் இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. சிக்கனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கோட் ஆனால் தான் வந்து ஜூஸ் நல்லா இறங்கும். 1/2 hour டு 1 hour ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஜூஸ் நல்லா இறங்கும். நான் மார்னிங்கே பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் செய்கிறதுக்காக. ஸோ இன்னொரு பவுலில் ஆனியன் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் அதே மாதிரி கியூபாக கட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கசூரி மெத்தி நசுக்கி போட்டுருங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக தயிர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். இதில் நம்ம சாட் மசாலாவும் ஆம்சூர் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நான் ஈவினிங் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கியூவர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிக்கன், ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு வாங்க. சிக்கனை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கூட போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே சேர்த்துருக்கேன். இதில் ஆட் பண்ணுற கேப்சிகம் ஆனியனை நம்ம ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இதுலேயும் வந்து மசாலா சேர்த்துருக்கிறதுனால இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் கூடவே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்கியூவர்ஸில் 3 சிக்கன் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்கியூவர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுலையும் நம்ம பண்ணலாம். நான் மொத்தம் இன்றைக்கி 3 ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கியூவர்ஸாக ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க. சிம் டு மீடியமில் வைங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் குக் பண்ணும்போது சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒவ்வொரு 20-30 seconds இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகும். ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், சிக்கனும் வந்து குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனது நம்ம ஒவ்வொரு சைடும் வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த சிக்கன் டிக்கா செய்கிறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு 15 minutes ஆனது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால அது நல்லா ஜூஸியாக இருந்தது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கிட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. நம்ம ஹோட்டலில் போய் அடிக்கடி வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். தேங்க்யூ.